2:10-5 திருமொழி, தனது குழந்தையான கண்ணனை நீராடி முடித்த பின் குழல் வார காக்கையை வா என யசோதா அழைப்பது போல பாடப்பட்டுள்ள பாடல்கள். முதல் பாடல், காக்கையே, நப்பிண்ணையின் நாயகன் திருப்பேரில் பள்ளி கொண்டிருப்பவன், முதல்வனான தலைவனும் ஒப்பற்ற காரணமாயிருப்பவனும், என்னையும் எம் குடியில் உள்ளோரையும் அடிமை கொண்ட தலைவனாகிய கண்ணனுக்கு வந்து நீ கூந்தல் வாருவாயாக, காக்கையே திருமகள் கேழ்வனுக்கு குழல் வாருவாயாக அப்படின்னு இந்த பாட்டில் யசோதா சொல்கிறான். இது இரட்டை பாசுரம். பின்னை மணாலனை பேரில் கிடந்தானை, முன்னை அமரர் முதல் தனிவித்தனை, என்னையும் எங்கள் குடி முழுது ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய், மாதவன் தன் குழல்வாராய் அக்காக்காய். பின்னை மணாலனை பேரில் கிடந்தானை, முன்னை அமரர் முதல் தனிவித்தனை, என்னையும் எங்கள் குடி முழுதும் ஆட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாராய் அக்காக்காய், மாதவன் தன் குழல்வாராய் அக்காக்காய்.